நான் ஹரிஷ் இன்னைக்கு நம்ம டைப்பிங்ல இருக்கிற ஒரு 200 வருஷம் மேல உள்ள ஒரு பொக்கிஷத்தை நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ அருள்நந்த முனீஸ்வர ஆலயம் அந்த ஆலயம் போறதுக்கு முன்னதாக என் பின் பாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு இந்த மரத்துக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு இந்த மரத்துக்கே வந்து 200 வருஷம் மேல வந்து வயசு இருக்குமா அது மட்டும் இல்லாம இங்க தான் வந்துட்டு முதல்ல கட்டின ரயில் தண்டவாளம் இருந்துச்சாம் பிரதர்ஸ் யூனிட்டி யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்க பெல் ஐகான் இருக்கும் அதை அமுக்கிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இப்ப நான் நிக்கிற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆறுமுகம் சுவாமிகள் அவங்க வந்துட்டு அவங்களோட சமாதி தான் இருக்கும் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயில வந்து தொடங்கி வச்சாங்கன்னு இங்க சொல்லப்படுது இது போன்றங்கள் நிறைய அதிசயங்கள் இந்த கோயில் முழுக்கும் இருக்கு அதனால உங்களை போல நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வாங்க போகலாம் இந்த ஆலயத்துல துணைவாசல் பார்த்தீங்கன்னா இந்த வண்ணபுரம் பக்கத்துல வந்துட்டு நவகிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோயில் வைக்கப்பட்டிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கு நவகிரகத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு விநாயகர் சிலையை வந்துட்டு வச்சு வணங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இது பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு அது எந்த வடிவத்துல இருக்குன்னாக்கா வானர படையில வந்துட்டு வடிவம் அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்துல மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்துல அரியரசுடன் ஐயப்பனை வச்சிருக்காங்க அவருக்கு காவலா 18 பட்டி கருப்பரியும் வச்சிருக்காங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னாக்கா அழகு படுத்துறதுக்காக நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் சிலை வச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இங்க சித்தர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஹோமம் பண்ற மாதிரியும் அதுக்கு மேல வந்துட்டு சரஸ்வதி சிலையும் வச்சிருக்காங்க இந்த ஆலயத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா மீனாட்சி அம்மன் திருக்கலையாணத்தை வடிவமைச்சிருக்காங்க ஆலயத்துல இன்னொரு அம்சமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முனீஸ்வரரோட வம்சத்தையே வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா முதல் சிலை வெள்ளையம்மா மதுரவீரர் பூமி அண்ணாமணி தர்மூனி வீரர் முனீஸ்வரர் வம்சம் பக்கத்திலே பாத்தீங்கன்னாக்கா நாகம்மா சிலையை வச்சு வணங்கிக்கிட்டும் வராங்க பைரவர்களே பார்த்தீங்கன்னாக்கா 64 பேர் இருக்காங்க இந்த 64 பேர்ல வந்துட்டு இவர் தான் வந்துட்டு கடைசி பைரவரா அது மட்டும் இல்லாம இவர் எதுக்கு வணங்கப்படுறாங்கன்னாக்கா வந்துட்டு பில்லி சூனி ஏவல வந்துட்டு கட்டுப்படுத்துற சக்தி இவருக்கு இருக்கு அதனால நிறைய பக்தர்கள் வந்துட்டு இவங்களை வணங்குறாங்க இந்த ஆலயத்தோட மூலஸ்தம் கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரன் இவரை பாத்தீங்கன்னாக்கா லிங்க வடிவத்துல இருக்காரு இந்த ஆலயத்தோட முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற ஸ்ரீ முனீஸ்வரர் ஏன் வந்துட்டு இவர் ரொம்ப முக்கியமான கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயில் ஆரம்பிக்கிற காரணமே இவங்களை தான் முத முதல்ல வந்துட்டு ஸ்ரீ முனீஸ்வரர் தான் வந்து வணங்கிட்டு வந்தாங்களாம் ஸ்ரீ முனீஸ்வரரோட சிலைக்கு பாதத்துக்கு கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு ஒரு சிலை இருக்கு அந்த சிலை தான் வந்துட்டு முதன் முதல்ல வணங்கிக்கிட்டு வந்த சிலையாம் ஸ்ரீ முனீஸ்வரருக்கு மின்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வந்துட்டு வணங்கிக்கிட்டு வராங்க முனீஸ்வரர் ஆலயம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா என்ன கடவுள் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா முருகரை வந்து வச்சு வணங்கிக்கிட்டு வராங்க சிவ ஆலயத்துக்கு பக்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடவுளும் வணங்கிட்டு வராங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ கருமாரி அம்மன்
இவங்க பாத்தீங்கன்னாக்கா மிகவும் ரொம்ப அழகா வந்துட்டு ஜோடிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னாக்கா விநாயகரை வச்சுட்டு வந்துட்டு வணங்கிட்டு வராங்க. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆலயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ ராம சீதா மற்றும் லட்சுமணன் வந்துட்டு ஆலயத்தை வச்சிருக்காங்க. உள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹனுமான் சிலையும் மற்றும் கருட சிலையும் வச்சிருக்காங்க. அதே போல வந்துட்டு வெளியிலேயும் வந்துட்டு ஹனுமான் சிலையும் மற்றும் கருட சிலையும் வந்து வச்சுக்கிட்டு இங்க வணங்கிட்டு வராங்க. ஆலயத்தோட இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற திரிமூர்த்தியோட சிலைகள். மொதல் சிலைகள் பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா விஷ்ணுவும் லட்சுமியும் இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்துட்டு செலவு வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சிவனும் மற்றும் பார்வதியும் வந்துட்டு வச்சு வணங்கிட்டு இங்க வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா இந்த எண்ணெயோட பேர் வந்து சஞ்சீவி அப்பா தைலம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்மளோட மூட்டு வலிக்கு நரம்பு வலிக்கெலாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் இதை பயன்படுத்தினாக்கா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு குணமாகுதுன்னு சொல்ல வராங்க. இது வந்து இந்த ஆலயத்தில் விற்கப்படுது. இதோட விலை பார்த்தீங்கனாக்கா வெறும் 6 வெள்ளி மட்டுமே. மூணு வழியும் பழம் அரைச்சினேன், 5 வழியும் பழம் அரைச்சினேன். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு புடி தான், ஒரு புடி தான். அதாவது அன்னதானம் செய்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, நிறைய பேர் செய்யணும்னு செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அன்னதானமாக அன்னதானம். இப்போ கோயிலில் 2 தரம் செய்கிறாங்க, மேபி காலையிலும் செய்கிறாங்க சாயந்தரம் செய்கிறாங்க. இப்போ இது 5 வழி செஞ்சுட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளோட இது வந்து அன்னதானம் அன்னதானமாக இதோட வேலை வந்து 5 வழி. ஸோ அர்ச்சனையோட சேர்த்து வந்து இந்த 5 வழிக்கு விற்கிறாங்க. இது என்னன்னாக்கா நம்மளோட அன்னதானம், ஒரு வேலை அன்னதானம் வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து விற்கப்படுது ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இதுதானே 6 வழின்னு சொன்னீங்க முதல்ல. ஓகே, இது பயன்படுத்தி யாராச்சும் குணம் அடைஞ்சிருக்காங்களா? நிறைய பேர் ஏதாவது ஒரு கதை ஏதோ இருக்கு. ஓ, இது வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது வந்துட்டு கொஞ்சம் சூடு காமிச்சு நம்ம பயன்படுத்தணுமாக்கா இதோட தன்மை வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆ,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான பூஜை வந்து இங்கே நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலிகை எண்ணெயும் தயாரிக்கப்படுது. அதனால மூட்டு வலி, நரம்பு வலி சம்மந்தப்பட்ட நோயாளிகள் இங்கே வந்துட்டு, பக்தர்கள் நோயாளிகளும் வந்துட்டு இங்கே குணப்படுறாங்கன்ட்டு வந்துட்டு இங்கே சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான பூஜை வந்துட்டு நடத்தப்படுது. அன்னடிக்கும் ஞாயிற்றுக்கிழமன்று இதுவும் வந்து நடத்தப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டில்லி, சூனி, ஏவல் இந்த அமானுஷங்கள் சக்திகளை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு வந்துட்டு பூஜைகள் நடத்தப்படுது. ஒருவேளை யாருக்காவது வந்து இந்த டில்லி, சூனி, ஏவல் இருந்துச்சுனாக்கா இங்கே இந்த பூஜையில் வந்து இந்த சாமி வந்து கண்டுபிடிப்பாங்களாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வந்து தீர்வு வந்துட்டு பின்னால் வந்து ஒரு பூஜை பண்ணி அந்த பில்லி சுனி ஏவலை வந்து எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் பிரச்சனை உள்ளவங்க, ஹார்ட்டில் பிரச்சனை உள்ளவங்க, ஹார்ட் அட்டாக் உள்ள பிரச்சனை உள்ளவங்க வந்துட்டு குணப்படுத்திட்டு வராங்களாம். இப்போ நீங்கள் வந்துட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்துட்டீங்க, வலி எப்படி இருக்கு? வலி சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லை, முதல் இருந்ததோடு அறவையிலே கொஞ்சம் கூட இல்லை. இல்லை, கொஞ்சம் குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்க முதல் அந்த பாட்டிக்கு வந்துட்டு அந்த பூஜை வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்டே நம்ம கேட்போம் எப்படி எப்படி நடந்துச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா. ஸோ அந்த பாட்டிக்கு வந்து நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நெஞ்சில் வந்து கெட்ட தீய சக்தியாகிறது இருந்தனால நாங்கள் என்ன செய்யணும், குருநாதர் வந்து என்கிட்ட ஒரு கனி கொடுத்து அதை எடுக்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரியும் அவங்க உடம்புல தீய சக்தி இருக்கா இல்லை உண்மையாக நோயான்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த தீய சக்தி இருந்தால் எனக்கு அந்த இது தெரியும். இப்போ நான் அதை பிடிச்சி நான் அந்த பானையில் போடும்போது அது வெளியாயிடும், அது அந்த பானைக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அது போயிட்டோடனே வந்து அவங்களுக்கு வந்து அது சீக்கிரம், அப்போ அது உடம்புல வந்து தீய சக்தி இருக்கிறது வந்து கன்ஃபார்ம். இப்போ நாங்கள் எடுத்துகிட்டோடனே அவங்க நல்லா ஆகிட்டாங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ உங்ககிட்டயே அவங்க முதல்ல பேசினாங்க, அவங்களே உங்ககிட்ட சொன்னாங்க. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து திருமதி வசந்தி இருக்காங்க. இந்த ஆலயத்தில் வந்துட்டு இன்றைக்கி தான் அந்த முதல் வாட்டி வந்திருக்காங்களா? வாங்க நம்ம அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சொல்லுங்கள். போய் அவங்க மருத்துவ வந்ததுனால குருவை பார்த்து கால் ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு. அவங்க கால் ரொம்ப வீக்கமாக இருந்துச்சுங்களா? பார்த்து வீக்கமாக இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு கால் சொல்லி ஒரு மாதிரியாக நல்லா இருந்துச்சு. அப்போ ரெண்டாவது வந்து இப்போக்கு வந்து உடம்பெல்லாம் ஓ இன்றைக்கி நீங்கள் ரெண்டாவது வாட்டி வரீங்க. மொதல் வாட்டி வரும்போது கால் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ரெண்டாட்டிக்கு வந்துட்டு இன்றைக்கி எனக்கு கால் வலி, அது குரு பக்கம் கொடுக்குறாரு, ஊர் பண்ணணும், சுற்றி போடலாம் அப்படின்னு சொன்னார். ஊர் பண்ண சுற்றி போடணும்னு சொல்லி இங்கே வந்துட்டு வந்துருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் போகல. ஒன்றும் போகல, சுற்றி போட்டாச்சு, ஒன்றும் இல்லை, போகல. ஸோ அவர் போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் வலி குறைஞ்சிருக்கா இல்லைன்னு அப்படி சொல்கிறீங்களா? ஓகே, இப்போ வந்து முதல் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா திருமதி வசந்தி, இப்போ வந்து அவங்க உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் நம்ம கேட்போம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டுன்னு. சொல்லுங்கள். இப்போ நான் முன்னே வந்து எனக்கு வலி ரொம்ப இருந்துச்சு, இப்போ நான் உள்ளுக்கு போயிட்டு வந்ததுக்கூட வலி இல்லை. அப்போ இப்போ உள்ளே போயிட்டு வந்து வலி குறைஞ்சிருச்சு, வலி குறைஞ்சிருச்சு, வலி குறைஞ்சிருச்சு. ஓகே, வேறு என்ன சொன்னாங்க? அவங்க மூணு வாட்டி வர சொன்னாங்க. இப்போ திருப்பி மூணு வாட்டி வர சொன்னாங்க. திருப்பி மூணு நாளைக்கு வர சொன்னாங்க. ஊர் பண்ணுறதுக்காக மூணு வாட்டி வர சொன்னாங்க. இப்போ குணமாயிடுச்சுங்களா? நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு திருமதி வசந்தி கூட இருந்தோம். அவங்க வந்துட்டு இங்கே வந்து ஒரு பக்தர். ஸோ இவங்க வந்துட்டு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஏற்பட்ட வலியும் பின்பும் மின்கும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு.
ஆலயத்தோட விவரங்களை வந்துட்டு எங்களோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க போட்டிருக்கோம். இது போல பொக்கிஷங்கள் வந்து உங்க இடத்துலயும் இருக்கலாம். அப்படி இருந்தாக்கா தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் அடுத்த எபிசோட்ல வந்துட்டு மீண்டும் ஒரு புதிய பொக்கிஷத்தோட உங்களுக்கான நானும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நன்றி, வணக்கம். இது மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட பொக்கிஷம்.